இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 10 வயது மகளை காப்பாற்ற வேண்டி தமிழக அரசுக்கு அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை படப்பையைச் சேர்ந்த முத்துப்பாண்டி சித்ரா தம்பதியினரின் மகள் லயா. 10 வயது சிறுமியான லயா கடந்த 4.5 ஆண்டுகளாக இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிறுமிக்கு 2 விதமான உயர் சிகிச்சைகள் அளித்தும் குணமடையவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கார்டியோ தெரப்பி என்ற சிகிச்சை மூலமாக குழந்தையை சரி செய்து விடலாம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். கார்டியோ தெரப்பி இந்தியாவில் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த நிலையில் சிங்கப்பூரில் சிகிச்சை மேற்கொள்ள 2 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுமியின் உயிரை காக்க உயர் சிகிச்சைக்கு தமிழக அரசு உதவ முன்வர வேண்டும் என பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நோய்க்கு வந்து கார்டி தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ சிகிச்சை இருக்கு. அது வந்து இந்தியாவில் இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேஸில் தான் இன்னும் இருக்கு. இன்னும் ப்ரூவான ஒரு மெடிசினாக இன்னும் இந்தியாவில் அந்த சிகிச்சை இந்திய அரசால் அது அங்கீகரிக்கப்படலை. என் குழந்தையை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் காப்பாற்றி கொடுங்க. இந்த சிகிச்சை வந்து சிங்கப்பூர் நாட்டில் தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த சிகிச்சைக்கு வந்து செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிகிச்சைக்கு போகிறதுக்கு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் உடல் ரீதியாக வந்து நலிவடைஞ்சிடக்கூடாது, சோர்வாயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் மெடிசின்ஸ்லாம் வந்துட்டு டாக்டர்ஸ் போட்டுட்ருக்காங்க. இதுவே இன்னொரு 10 நாளைக்கு மேலே இந்த மெடிசின்ஸும் போட முடியாது, அதனால் நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் பணத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மருத்துவர்கள் கேட்குறாங்க.